இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பரிந்தல் ரவியின் படுகொலையை கண்டித்து காவல்துறை அதிகாரிகள் நினைப்பார்கள் பரிந்தல் ரவி படுகொலையை திருமாவளவன் ஏன் கண்டிக்கிறான், திருமாவளவன் என்ன குறவனா என்று கூட நினைப்பார்கள். திருமாவளவன் குறவன் சமுதாயத்தை சார்ந்தவனா, ஏன் திருமாவளவன் குறவன் ரவிக்காக குரல் கொடுக்கிறான் என்று காவல்துறை அதிகாரிகளும் நினைப்பார்கள், அரசியல்வாதிகளும் நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சாதி பார்வை மட்டுமே கொண்டவர்கள், அவரவர் சாதிக்காக மட்டுமே குரல் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள், மற்ற சாதியினரை பகையாக கருதுகிற மனம் உள்ளவர்கள். திருமாவளவனும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் ஒடுக்குமுறை எங்கே நிகழ்ந்தாலும் அடக்குமுறை எங்கே நடந்தாலும் அங்கே கூடுகிறவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள், அதை கண்டிப்பவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள், மாந்தநேயம் உள்ளவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள். மாந்தநேயம் உள்ளவனுக்கு ஒரு சாதி அல்ல பல சாதி, மாந்தநேயம் உள்ளவன் பறையனாகவும் இருப்பான் குறவனாகவும் இருப்பான், மனிதநேயம் உள்ளவன் ரெட்டியாராகவும் இருப்பான் செட்டியாராகவும் இருப்பான், மனிதநேயம் உள்ளவன் தமிழனாகவும் இருப்பான் மலையாளியாகவும் இருப்பான், மனிதநேயம் உள்ளவன் இந்தியனாகவும் இருப்பான் அமெரிக்கனாகவும் இருப்பான், திருமாவளவன் மனிதநேயம் உள்ளவன். அதனால் இந்த வேளையில் திருமாவளவன் குறவனாக இருக்கிறான், இந்த வேளையில் திருமாவளவன் குறவனாக இருக்கிறான். ஆக விடுதலை சிறுத்தைகள் மனிதநேயம் உள்ளவர்கள், காவல்துறையினர் குறவர்களை அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்பதற்கு சிறுத்தைகள் இருக்கிறோம். எவனையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் விசாரணை என்கிற பெயரால் வன்கொடுமைகள் செய்வதை அனுமதிக்க முடியாது, விசாரிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, குற்றத்தை தடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, குற்றத்தை ஊக்கப்படுத்துகிறோம் என்று நாங்கள் முன்வரவில்லை, குற்றவாளிகளை ஊக்கப்படுத்துகிறோம் என்பது அல்ல எங்களுடைய வேலை. ஆனால் கையில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, காக்கி சட்டை போட்டிருக்கிறோம் என்பதற்காக விசாரணை என்கிற பெயரால், கேட்பதற்கு நாதி இல்லாதவர்கள் என்ற பெயரால் யாரை வேண்டுமானாலும் அடித்து படுகொலை செய்வதற்கு காவல்துறையினருக்கு யார் அதிகாரம் தந்திருக்கிறார்? இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அவர்கள் சாதியால் யாராயிருந்தாலும் அவர்களை விசாரணை என்கிற பெயரால் சித்திரவதை செய்து படுகொலை செய்யக்கூடிய கொடுமையை எப்படி நாம் அனுமதிக்க முடியும், எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பரிந்தல் ரவி திருடனா இல்லையா என்பதை விசாரணை முடிவு செய்யட்டும், அவன் திருடனா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும், ஆனால் அவனை அடித்துக் கொள்வதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு யார் அதிகாரம் தந்தது? பிரசன்னாகுமாருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பிரசன்னகுமாரின் தலைமையில் போன காக்கி சட்டை கும்பலுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? பரிந்தல் ரவி அந்த குற்றத்தை செய்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்படியே குற்றத்தை செய்தாலும் கூட திருடினாலும் கூட அவனை அடித்துக் கொள்வதற்கு எப்படி காவல்துறை முடிவெடுத்தது? ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் நாளேடுகளில் பார்த்திருக்கலாம், மிகப்பெரிய செய்தியாக வந்தது, மருத்துவத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி, இந்திய அளவில் பொறுப்பேற்றிருந்த ஒரு அதிகாரி, கேப்டன் என்ற பெயர் கொண்ட அதிகாரி, கேப்டன் தேசாய், அவன் வீட்டில் 100 கோடி ரூபாய் பணமாகவே எடுத்தார்கள் அதிகாரிகள், பல கிலோ கணக்கிலே தங்கம் எடுத்தார்கள், பல கிலோ எக்கச்சக்கமான தங்க கட்டிகள் நகைகள், 1800 கோடி
வெறும் 1000 ரூபாய் நோட்டுகளாக. அந்த திருடனை அடித்துக் கொள்ளுகிற துணிச்சல் உண்டா காக்கி சட்டை கும்பலுக்கு? எங்கோ ஒரு பவுன் அரை பவுன் காணவில்லையா? அதற்காக இவர்கள் இழுத்துக் கொண்டு போய் விசாரிக்கிறோம் என்கிற பெயரால் குறவர்கள் வீட்டிலே இருக்கிற நகைகளையும் குறவர்கள் வீட்டிலே இருக்கிற பண்ட பாத்திரங்களையும் திருடுகிற போலீஸை யார் அடிப்பது? திருடன் வீட்டிலேயே திருடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு பெரிய கில்லாடிகளாக இருப்பார்? பரிந்தல் ரவி திருடனாக கூட இருக்கட்டும், அவன் வீட்டிலிருந்து பறித்துக் கொண்ட நகைகள் எங்கே, பறித்துக் கொண்ட பணம் எங்கே, அதை எப்படி காவல்துறை திருடலாம்? ஆக காவல்துறை திருடர்கள் துறையா கொள்ளையர்கள் துறையா? இந்த கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே எழுமா எழாவா? பரிந்தல் ரவியை ஏதோ ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இடத்தில் நடந்த ஒரு கொள்ளை தொடர்பாக விசாரிப்பதற்கு எங்கெங்கோ ஆட்களை தேடுகிறார்கள். கடைசியில் எங்கே திருட்டு நடந்தாலும் எங்கே கொள்ளை நடந்தாலும் அந்த கொள்ளையர்களை அந்த திருடர்களை கண்டுபிடிக்க முடியாத காவல்துறை, அல்லது ஒருவேளை கண்டுபிடித்திருந்தாலும் அவன் சொந்த சாதிக்காரனாக இருந்தால் அவனை கைது செய்யாமல் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இழிச்சவாயர்கள் இருக்கிறார்கள், குறவர்கள், அவர்கள் மீது இந்த திருட்டு வழக்கை பதிவு செய்து விடலாம் என்று எங்காவது ஒரு குறவனை பிடித்திருந்து அவன் மீது வழக்கு பதிவு செய்வது என்பது நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிற வாடிக்கையாக இருக்கிறது. இந்த கொடுமையை 21ஆம் நூற்றாண்டில் மனிதநேயத்தை பற்றி பேசுகிற இந்த சமூக கட்டமைப்பில் ஜனநாயகத்தை பற்றி வாய்கிழிய பேசக்கூடியவர்களின் மத்தியில் இந்த கொடுமையை எப்படி நாம் அனுமதித்துக் கொண்டிருக்க முடியும்? எங்கே திருட்டு நடந்தாலும் குறவர்கள் மீது இருளர்கள் மீது போடப்படுகிறது. அவர்கள் பழங்குடி, அவர்களுக்காக இந்த சமூகத்தில் இந்த மண்ணில் எந்த கட்சி தலைவரும் கேட்பதற்கு முன்வருவதில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் மீது இப்படிப்பட்ட வழக்குகள் போடப்படுகின்றன. பரிந்தல் ரவி கொலை செய்யப்பட்டான் என்ற தகவல் கிடைத்ததும் பேராசிரியர் கல்விமணி போன்ற மனிதநேய ஆர்வலர்கள், மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நியாயமான முறையிலே அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரிப்பதற்காக போயிருக்கிறார்கள். கடந்த 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பரிந்தல் ரவி நள்ளிரவு 1 மணி அளவிலே வீட்டில் தூங்கியிருந்தவனை தட்டி அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார். அவருடைய மனைவி கஸ்தூரி இந்த நள்ளிரவு வேலையை எதற்காக வந்து அழைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, சும்மா பேசி விசாரித்துவிட்டு அனுப்பிவிடுவோம், ஒன்றும் காரணமில்லை, அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்திவிட்டு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் வந்து அவன் இறந்து போனான் என்று தகவல் வருகிறது. எப்படி தகவல் வருகிறது? முந்திரி காட்டிலே அவன் ஒளிந்திருந்ததாகவும் காவல்துறையினர் அந்த வழியே போனபோது கண்டு பயந்து ஓடி மறைவதற்காக முயற்சித்ததாகவும் அதனால் கால் தடுக்கி கீழே விழுந்து செத்து போனதாகவும் நல்ல திரைக்கதை எழுத போகலாம் காவல்துறையினர். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கே பாக்கியராஜ் என்று போடுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் பிரசன்னகுமார் டிஎஸ்பி என்ன கதை இழக்கிறார்கள்? ஒருவன் ஓடுகிற போது தடுக்கி கீழே விழுந்து உடனே செத்து போவானா? தடுக்கி கீழே விழுந்தால் இரண்டு கால்களில் மூட்டிலும் ரத்தம் விழியுமா? தடுக்கி கீழே விழுந்தால் இரண்டு கால்களின் பாதங்களில் இருந்தும் துளையிட்டது போன்ற காயம் இருக்குமா? தடுக்கு கீழே விழுந்த உடனே ஒருவன் செத்து போய்விடுவானா? அவ்வளவு நோஞ்சானா பரிந்தல் ரவி? அந்த அளவுக்கு உடனடம் பாதிக்கப்பட்டிருந்தவனா? ஆக பரிந்தல் ரவி கால் தடுக்கி கீழே விழுந்ததனால் இறந்து போனான் என்று ஒரு கதையை கட்டுகிறது காவல்துறை. நான் சொல்லுகிறேன், ஒப்புக்கொள்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் சொல்லுவதைப் போல அதை உண்மை என்று கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாதத்திற்காக பரிந்தல் ரவி திருடனாகவே இருக்கட்டும், ஆனால் அவனை கொண்டு போய் விசாரணை என்கிற பெயரால் சித்திரவதை செய்வது எந்த வகையிலே நியாயமானது? அவன் கூட இருந்த மற்ற தோழர்கள் பல பேர், இதுவரையில் 8 பேர் அவ்வாறு கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் நக கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கின்றன, நகக்கண்ணிலே ஊசியால் குத்தி இருக்கிறார்கள், கால்களில் பாதங்களில் ஊசியால் குத்தி இருக்கிறார்கள், உயிர்நிலையில் பாரத்தை கட்டி தொங்கவிட்டு இருக்கிறார்கள், உயிர்நிலையிலே ஊசியால் குத்தி இருக்கிறார்கள். இந்த கொடுமைகளை எல்லாம்
ஒரு குற்றவாளியின் மீது செய்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறதா? அப்படிப்பட்ட சித்திரவதைகளை செய்து அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்பதுதான். ஏனென்றால் உண்மையை ஒத்துக்கொள், திருடாத ஒருவனை திருடியதாக ஒத்துக்கொள்ள சொல்லி வதை செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் பரிந்தல் ரவி கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த பரிந்தல் கொலைக்காக மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை தோழர்களே. இந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கின்றன என்பதை நம்முடைய பழங்குடியின விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் தளபதி துறை அவர்கள் இங்கே ஒரு 32 நிகழ்வுகளை பட்டியலிட்டிருக்கிறார். அவருடைய கவனத்திற்கு வந்தது 1997 இருந்து இந்த 2010 வரையில் தமிழக காவல்துறை எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் செய்து குறவர் இனத்தை அழித்து வருகிறது, பழிவாங்கி வருகிறது என்பதை அவருக்கு கிடைத்ததில் இருந்து 5/4/97 திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் கசவாரல்லாத்தூர் கிராமத்தில் நள்ளிரவில் 4 பேரை பிடித்துக் கொண்டு போய் தலைகீழாக தொங்கவிட்டு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இது ஒரு சம்பவம். நவம்பர் 1997 வேலூர் மாவட்டத்தில் வெங்கடேசன், ராஜேந்திரன், கிருஷ்ணன், விஜயகுமார், பலராமன் ஆகியோர் நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டு RK பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து சித்திரவதை செய்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நிரபராதி என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆக அவர்கள் 10 நாட்கள் அடைத்து வைத்து கொடுமை செய்தது எதற்காக? அதனால் அவர்கள் குடும்பம் உள்ளமும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும்? 1999 அக்டோபர் 17 திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு கிராமத்தில் தேவராஜ், மனோகரன், கந்தன் ஆகியோர் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் இரவு 12 மணிக்கு இழுத்துச் சென்று சித்திரவதை செய்திருக்கிறார்கள். லாக்கப்பிடி வைத்து அடைத்து வைத்து கொடுமை செய்திருக்கிறார்கள். 2000 ஜூலையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் குப்பம் காவல் நிலையத்தில் தருமபுரியைச் சேர்ந்த குப்புசாமி விசாரணை என்கிற பெயரால் 5 நாட்கள் அடைத்து வைத்து கொடுமை செய்திருக்கிறார்கள். அன்லாஃபுல் இல்லீகல் கஸ்டடி, சட்டத்துக்கு விரோதமாக ஒருவனை அடைத்து வைத்திருப்பது குற்றம். அப்படி அடைத்து வைத்து சித்திரவதை செய்யக்கூடிய காவல்துறையினரின் வேலையை டிஸ்மிஸ் செய்யலாம் சட்டம் சொல்கிறது. 2000 செப்டம்பர் ஆவடி பரமசிவம் சித்திரவதை, 2000 நவம்பர் 3 கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் வாலமாக்கரை விஜயகுமார் பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். அங்குதான் பத்மினியை அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வைத்து கொடுமை செய்தார்கள். சிதம்பரம் அண்ணாமலை நகர் பத்மினி. இப்படி ஒரு 33 நிகழ்வுகள். 2001 சேலம் மாவட்டத்தில் சுப்பிரமணி பாதிப்பு, 2002 ஜனவரி மாதம் தருமபுரி மாவட்டத்தில் கற்பழிப்பு, கணவன் முன்னாலேயே 18 வயது இளம்பெண் மனிதர்களை கற்பழிப்பு, 27 வயது மங்கை விஜயா ஆகிய 2 பேரும் பாலியல் வன்முறை, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா CBCID விசாரணைக்கு அறிவித்து அதில் சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி, இன்ஸ்பெக்டர் கண்ணப்பன் ஆகியோர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த நடவடிக்கையும் இல்லை. 2002 நாகை மாவட்டத்தில் கலியமூர்த்தி, கண்ணன், ஆனந்தன், குமரவேலு, ராஜவேலு, வடிவேலு, பாக்கியராஜ் ஆகியோர் 3 நாட்கள் அழைத்து வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். 2002 ஜூலையில் மதுரை மாவட்டம் மேலூர் போலீசார் மேலூரைச் சேர்ந்த குமார் என்பவரை அழைத்துக் கொண்டு போய் லாக்கப்பிலி அடைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். 2002 நள்ளிரவு 1 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் தனிப்படை போலீசார் உலகநாதபுரத்தைச் சேர்ந்த சரஸ்வதி, பாண்டிமீன் ஆகிய பெண்களை கடத்திக் கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்திருக்கிறார்கள். 2002 பர்கூர் கந்திக்குப்பம், பாண்டிச்சேரி பர்கூர், தருமபுரி பர்கூர், 8 போலீசார் கயிறு உலக்கை தடியுடன் முதியவர் போலன், இளைஞர்கள் செல்வம், சிவகுமார், சக்திவேல் ஆகியோரை ஜீப் மூலமாக கடத்திக் கொண்டு போய் லாக்கப்பிலே வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரதியார் நகரை சார்ந்த பரந்தாமன், சொக்கன், மணி, முரளி, தேவகிரி ஆகியோரை 12 பேரை தனிப்படை போலீசார் பிடித்துக் கொண்டு போய் அரக்கோணத்திலே வைத்து கொடுமை செய்து குற்ற சட்டத்திலே அடைத்திருக்கிறார்கள். 2003 தருமபுரியில அதே போல வைத்தீஸ்வரன் கோவில் வெள்ளச்சாமி, செல்வம், கண்ணையன், முருகானந்தம் மற்றும் விருத்தாசிரம்